ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும்போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறையா. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்கிற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். ஸோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால் நம்ம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்றைக்கி. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனால் மீண்டும் ஒரு விசை என் மேல் உடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மழை மழை வென்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதலாவது விஷயம் என்னென்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசில் வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்கள் மேலே படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னென்னா, அவருடைய ஆறுதலை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாக இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாக இருக்கிறதுனாலே, ஸ்நேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்கு உள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். ஸோ தேவனுடைய அன்பு, அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலாக ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மேல் அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2:16 வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும். அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். ஸோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவர்களுடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறதுன்னு சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்தில் இப்படி ஒரு வசனத்தை காலையில் நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாரு. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும். அவர் திக்கற்ற, ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிற்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும். அண்ணியின் மேல் அன்பு வைத்து, மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரு. அவர் அண்ணியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அண்ண, அதனால தான் இந்த தேவனுடைய அன்பு நம்மேல் விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அண்ணியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்மில் அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம்.
ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றார், நான் உங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றார். எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தலை. நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தலை, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபோர்ட் எது, என் சொந்தங்களோடு இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. ஸோ அவ்வளவு ஒரு கம்ஃபோர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதில் வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தியின் நூல் 13 முதல் வசனம், யோவான் சாப்டர் 13:1, அதில் குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல, அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தார். அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவால் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றம் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ். 13 இது சொல்லியிருக்கு, 14 பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 உயிரோடு எழும்புவேன், 40 உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க, டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றர்வாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்லை, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறாரு. அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்ளுகிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது, உருவாக்க முடியும் எப்படின்னா நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒன்றும் இல்லை இனி அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கர்த்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்பில் எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையாக கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பலை. இந்த நிலையில் ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்தில் வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், அந்த எவ்வளவு வெல்த்தி பாருங்கள் அந்த காலத்தில். ஏன்னா யோபு வந்து நீங்கள் 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்கே வச்சுருக்காங்க அந்த புக்கைன்னு சொன்னால், ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதில் 5 பாட்டு சாங்ஸ், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்த்தியாக இருந்த மனுஷன் எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்பில் அவன் நிற்கிறான்னு சொன்னால் அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகும் கூட அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பிறகு பாருங்கள், உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோடு இருக்கிறான்னு, அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருப்பதற்கான காரணம் தேவனாகிய கர்த்தர் அவன் மேலே அன்பு வைத்ததினாலே. இப்போ தேவன் அன்பு வைத்ததினாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது நல் நம்பிக்கை. மூன்றாவது ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேலே இருந்துச்சுன்னா எங்கேயாவது சிக்கிட்டேன்னா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் சிக்கலில் இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்லை, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. ஸோ இந்த நிலையிலிருந்து நான் மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்கள் கண்ணு அப்படி தான், உங்களுடைய மைண்டை தான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை அப்படிது. எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்தலாம் நினச்சேன், ஆனால் நான் இப்படி கிடக்கிறேன் கீழே அப்படின்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாமல் ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் மேலே தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டிலிருந்து. ஒரு வருஷம் 430 இயர்ஸ், ரவுண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையாக இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்தில் எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லை பிரதர், போராடிட்டே இருக்கிறேன் பல வருஷமா, பல ஆண்டுகளாக போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனால் மாறலை. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேலே அன்பு வையுங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டிலிருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இருந்த பாண்டேஜ்லேருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமாக நான் அன்பு கூறுகிறேன். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோனுடைய அன்பு இல்லை. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். ஸோ தேவனாகி கர்த்தர் உங்கள் மேலே அன்பு வைக்கிற போது அவர் இந்த பாண்டேஜிலிருந்து வெளியில் கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்லேருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம வெளியில் வர முடியல. சிறப்பாக செஞ்சால் கூட அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேலே வந்துடுவாங்க. சிலர் பாருங்கள், எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவாக பேசுவாங்க, நல்லா இன்டலெக்சுவலாக பேசுவாங்க,
ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க. ஆனால் அவங்க நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறையா இருக்கும். ஆனால் அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமாயின்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5. உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனால தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன் என்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற நான்காவது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்மேல் அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியல. அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை திருவசனத்தை கொண்டு, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, பரிசுத்தமாக்குகிறதற்கு, கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையை இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்கள் பட்டம் படிப்பு, எதுவும் உங்கள் மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்கள் அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேலே வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால் அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்தில் சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்கிறாவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமரில் வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரணமாக உலக மக்கள், நீங்கள் கிறைஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பாக இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம் விட அது நேசிப்பது. அன்புன்றது நீங்கள் எல்லாத்தையும் காமிக்கலாம்.
பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காமல் ஒதுக்காமல் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்ம அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக குறித்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நீங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்குற ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புகிறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூறுங்கதை சொன்னாராம். ஏனென்றால் அவனுடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுலேருந்து அவன் முழுமையாக வெளியில் வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, நான் உன்னை எல்லாரும் எப்படி சொல்லலை அவர். ஸோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாமல் எல்லாரிடத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். ஸோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளோதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்குது. உபாகமம் 7:13-11 குறித்து கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6 இவளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவது தான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவது தான், நீங்கள் அன்பு கூறுவது தான் அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எழுமி நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, my beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். We are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் பிரதர் என்று கேட்டால், if you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்க வேதத்தை வாசித்தால், if you will read the bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில், in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும், you can finish the new testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். And you can also finish the old testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that verse. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும்? There is a schedule of what to read in the morning. மத்தியானம் என்ன வாசிக்கணும்? What to read in the afternoon. நைட் என்ன வாசிக்கணும்? And what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கு. And there are all the scriptures that is given to you. மிகச் சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need a CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.